திசு வாழை வளர்ப்பு மூலம் பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா வடுகம் கிராம வேளாண்மையாளர் கே வைத்தியலிங்கம் அவர்கள் தரும் யோசனைகள். இங்கே வந்து வாழை சாகுபடி பண்ணோன்னு நான் வேளாண் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போனேன். அவங்க வந்து நீர்வள நிலவள திட்டத்தின் கீழே வந்து நமக்கு வாழை சாகுபடி பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய அறிவுரையின் பேரில் வந்து திசு வாழை எனக்கு வந்து கொடுத்தாங்க. எனக்கு நிலம் வந்து 1.5 ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல. இதில் வந்து இப்போ 1 ஏக்கர் திசு வாழை போட்டிருக்கிறேன். இது போடுறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுன்னா, நான் 5 கலப்பையை விட்டு 2 உழவு ஓட்டினேன். திரும்ப இதெல்லாம் ஓட்டி மட்டம் கட்டி 7 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற இடைவெளியில் குழி எடுத்து அவங்க கொடுத்த வாழைக்கண்ணை வந்து அடியில் வந்து வேப்ப முன்னாக்கு போட்டு நடவு செஞ்சேன். நடவு செஞ்சு 3வது மாதத்தில் வந்து நான் அசோஸ்பெயிலும் பாஸ்போ பேட்ரியா ரைஸ் இதெல்லாம் போட்டேன். இதுக்கு மேலே வந்து இது கேப் விட்டு நான் வந்து இது வந்து சொட்டு நீரில் விட்டேன். திரும்ப உரமாக வந்து நான் கட்டைக்கும் வச்சேன். கட்டையில் வந்து 10 26 26 வந்து ஒரு கட்டைக்கு வந்து 150 கிராம் வச்சேன். சொட்டு நீரில் வந்து 19 19 19 வந்து அது ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 3 கிலோ அளவில் நான் விட்டேன். இப்போ அவங்க சொன்னதுனால இதில் வந்து எனக்கு வாழை வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்குது. இது வந்து திசு வாழை பூவனில் வந்து திசு வாழைங்கிற ரகத்தை நான் போட்டிருக்கிறேன். இந்த ரகம் வந்து எனக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து எனக்கு வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துலேருந்து எனக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஆலோசனை பேரில் தான் இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கோம். அவங்க வந்து இப்போ இதுக்கு வந்து நமக்கு ட்ரிப்பு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து 100% மானியத்தில் வந்து இலவசமாக நமக்கு கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தி தான் இப்போ வந்து நான் நீர்ப்பாசனம் பண்ணிக்கிட்டு வரேன். இது நீர்ப்பாசனம் இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து தண்ணி சிக்கனம் வந்து சிறப்பாக இருக்குது. கம்மியாக பண்ணுனா போதும், அதாவது அதிக அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்குது. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நல்லா மழை பெய்ஞ்சனால ட்ரிப்பும் பாய்க்கிறோம், நேரடியாகவும் தண்ணி பாய்க்கிறேன். ரெண்டு விதத்துலையும் நான் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறோம். இதுக்கு வந்து திரும்ப வந்து நான் வந்து 6வது மாதத்தில் வந்து திரும்ப வந்து உரம் கொடுத்துருக்கேங்க. அதான் யூரியா பொட்டாஸ் இது ரெண்டும் வந்து ஒரு கட்டைக்கு வந்து யூரியா வந்து 150 கிராமிலிருந்து பொட்டாஸ் வந்து 175 கிராம் அளவில் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து நான் 90% வந்து கொடுத்தாங்க. அவன் இது மாதிரி போடணுன்னு சொன்னாங்க. அது 90% வந்து ஒரு கட்டைக்கு வந்து ஒரு 30 கிராமுங்கிற அளவு 30லேருந்து 50 கிராமுங்கிற அளவில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுனால இந்த வளர்ச்சி வந்து நமக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ தான் வந்து இது தார் ஒன்று இப்போ ஒரு மரம் தான் மொதல் இப்போ தார் வந்துருக்குது. திசு வாழை வந்து ஒரே டைமில் வந்து அறுவடைக்கு வரும். எல்லா கட்டையிலையும் சீப்பினுடைய எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த திசு வாழை வந்து நான் அவங்ககிட்ட சொன்னதுனால அதை இப்போ நான் விரும்பி இதை போட்டிருக்கிறேன். இது இப்போ திரும்ப மார்க்கெட்டுக்கு வரப்போ தான் இதனுடைய எல்லா மரமும் தார் வந்துனா தான் நமக்கு ஒரே மாதிரி வருதா. இது வந்து அறுவடை வந்து 3-4 முறையிலேயே அறுவடை வந்துங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால தான் இந்த நம்ம கிழங்கு போகிறத விட வந்து நான் திசு வாழை போட்டு இப்போ நட்டிருக்கிறேங்க. இந்த திசு வாழை வந்து இப்போ போட்டி 1-2 வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நமக்கு காயினுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்துனா தான் நமக்கு இதாகுங்க. ஏன்னா அவங்க நான் எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே அவங்க நமக்கு சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்துலேருந்து நமக்கு அப்பப்போ ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இது வந்து நீண்ட கால போயிருந்தனால இடையில் வந்து இது வருமானம் வரது லேட்டாகிறதுனால உளுந்து வந்து அதுவும் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்துலேருந்து கொடுத்தாங்க. வம்பன் 8ங்கிற ரகத்தை கொடுத்தாங்க. அதை போட்டு அது எனக்கு ஒரு வருமானம் கொடுத்தது. திரும்ப இது வந்து நம்ம இந்த தார் வெட்டினோடனே மருதாம்பாவும் விடலாம். அது வந்து நமக்கு அது செலவு வந்து குறைவாக அந்த வாழை சாகுபடி பண்ணுறப்ப செலவு குறைவாக வரும். மற்ற பயிர் வந்து ஒவ்வொரு தரையும் உழவு ஓட்டி நமக்கு செலவு அதிகமாகுது. இது மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு செலவு குறையுங்கிறதுனால தான் நம்ம வாழையை வந்து தேர்ந்தெடுத்துருக்குறோங்க. இந்த எனக்கு இந்த திட்டத்துக்கு வந்து உதவி புரிஞ்ச சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கும் அதனை தொடர்புள்ள வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் எனக்கு இந்த கண்ணு வந்து இலவசமாக கொடுத்ததுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற கே வைத்தியலிங்கம் அவர்களை 0944-42-35-64-55 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.